ஹை கேஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் நிற்கிறேன். இந்த வீடியோன்றது கிட்டத்தட்ட 3 நாளாக ஷூட் பண்ணது, ஆனால் வந்து ஒரு வீடியோவில் காட்டுறன்றது கஷ்டமாக இருக்குது. எதுக்கானு சொல்லி பார்த்தீங்கன்னா, உண்மையில் வீடியோன்றது ரெக்கார்ட் பண்ணி மறந்து போயிச்சேன். வளமைக்கு மாறாக வந்து மோட்டோ வ்ளாக்ஸ் இருக்கிற விட்டுது இந்த மாதிரி போகும்போது என்னென்ன செய்ய போகிறோன்னு சொல்லி அடுத்தடுத்து சொல்லவே இல்லை. ஸோ அதனாலேயே இந்த வீடியோ யாரும் பார்த்துட்டு கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. உண்மையிலேயே சென்னையிலேருந்து கோயம்புத்தூருக்கு எதுக்காக வந்தேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்ட் ரால் வந்து ராயல் என்ஃபீல்டு இன்டர்செப்டர் 650 வச்சுருந்தார். ஸோ இப்போ நிற்கிறேன் பார்த்தீங்கன்னா அவரை வீட்டிலாம் நிற்கிறேன். ஸோ அந்த பைக்கு தான் நான் வந்து எடுக்கிறதுக்காக வந்தது. உண்மையில் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஜெசிபுரம் தங்கிற ஹோட்டலுக்கு வந்துட்டோம். ஸோ அப்படியே நாங்கள் இப்போ வந்து ஹாய் வணக்கம் சென்னையிலேருந்து ஜெசி, எப்படி இருக்கீங்க? எங்கே போக போகிறோம்? அவர் வந்து கோயிலுக்கு போக போகிறோம். சார் நான் திங்ஸ் வச்சுட்டு வரேன். சரி ஆ பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து சென்னையில் வந்து ஒரு இந்த பூஜை போடுற இடத்துக்கு வந்துருக்கோம். பைக்கை வந்து பூஜை போடுற இடத்துக்கு. இப்போ ஜெசிபோட பைக் பார்த்தீங்கன்னா அங்கே அதில் நிற்கிது. அதுக்கு பூஜையை போட்டுட்டு அப்படியே போக போகிறோம். ஸோ ஸோ எனக்கான பைக் என்னன்னு சொல்லி நீங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களை பார்ப்பீங்க. இப்போ பூஜை போட போகிறார். இதில் பார்த்தீங்கன்னா ஹோண்டா ஹைனஸ் நிற்குது. நிறைய காலமாக அதை பார்க்கணும் பார்க்கன்ற ஆசைப்பட்ட ஒரு பைக்கு, ஆனால் இப்போ நேரில் பார்த்தாச்சு. ஹோண்டா ஹைனஸ் 350 cc நினைக்கிறேன். இதுக்கான இப்படியே மாலையை போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மாலை போட்டு அதில் அந்த மஞ்சள் தடவை இருக்குது. நீ வந்து தேசிக்காய் வச்சு இந்த தேங்காய் உடைப்பான்னு நினைக்கிறேன். இப்போ தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் புதுசாக வணக்கம். இப்போ எங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் சென்னையில் நிற்கிறேன். இந்தியாவில் தமிழ்நாட்டில் சென்னையில் நிற்கிறோம். சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போகிறேன். இங்கே வந்து 346 km அது பஸ்லாம் போகிறேன். அதில் போய் அங்கே பைக் எடுத்துகிட்டு அதிலிருந்து பெங்களூர் வருவேன். நான் நாளைக்கு இங்கேருந்து பெங்களூருக்கு வழி கிடப்புறேன். நாளைக்கு தான் எங்களோட லடாக் பயணம் ஆரம்பிக்க போகுது. இப்போ இதிலேருந்து பஸ் எத்தனை மணிக்கிட்ட தெரியல, நான் வழிக்கிட்டேன். மெட்ரோ ட்ரெயினில் போயிட்டு தான் போகிறேன். இப்போ அதில் போய் அதனால் என்னென்ன செய்கிறாங்கன்றத நீங்கள் பார்க்கலாம். உண்மையிலுமே கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். பட்ஜெட்டில் வந்திருக்கிறோம். எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். கட்டாயம் இந்த சேனல் பார்க்குறாங்களும் ப்ரோ, இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ப்ரோ. கவனமாக போயிட்டு சார், இப்போ நான் வந்து ரூம்லேருந்து வெளிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டை வந்து நான் இப்போ தோளில் மாட்டிட்டு அப்படியே இந்த ஷூட் கேஸையும் வந்து அப்படியே தூக்கிட்டு போக வேண்டியா இருக்குது. கீழே போயிட்டு ஓட்டம் ஒன்று எடுத்துகிட்டு அப்படியே மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் போகணும். ஸோ இந்த ஒவ்வொரு ஸ்டாப்லையும் இறங்குறதான் கொஞ்சம் கொஞ்சம் அந்த சிக்கலான விஷயமா இருக்குது. இந்த ட்ரெயின் மாறுறதா இருக்கட்டும். கோயம்பேடு சென்ட்ரல் மெட்ரோவில் போய் மாறணும். அப்படி பாருங்களேன் இந்த ட்ரெயின். இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு டிக்கெட் எடுத்தாச்சு. டிக்கெட் பார்த்தீங்கன்னா 175 ரூபாயும் 115க்கு ட்ரெயின் இருக்குது. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:57. கோயம்புத்தூர் வந்துட்டோம். ஸோ கோயம்புத்தூர் வரும்போது ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோ மிஸ் பண்ணியிருந்தோம். அதாவது ஒருத்தர் வந்தார், ஒரு 100 ரூபா என்கிட்ட ஒன்று வாங்கினார், இவர்கிட்ட ஒன்று வாங்கினார். ரெண்டு பேர்த்துக்குமே பார்த்தீங்கன்னா எங்களுக்குன்னே வச்ச மாதிரி ஆப்போசிட் உட்கார வச்சு
நல்ல பிசினஸ் அவர் பண்ணது நல்ல இன்கம் ஆக்சுவலி என்னன்னா ஆனா அந்த மாதிரி நம்மளும் பண்ணலாம் வந்தம்மா வேலையா வந்து 100 ரூபா 100 ரூபா என்ன நம்ம ரெண்டு பேர்த்து 200 ரூபா இந்த மாதிரி கிடைச்சது இலங்கை காசுக்கு 1000 ரூபா ஆமா ஆக்சுவலாக நான் இலங்கைக்கு போகலான்னு இருக்கேன் இவர் மாதிரி பண்ண மாதிரி நானும் ஒரு லாக் மேக் பண்ணி போகலான்னு இருக்கேன் நல்ல நல்ல குட் ஆப்ஷன் இன்னும் நல்ல சரி இப்படி பழக்கம் இல்லை எனக்கு பழக்கம் இல்லை அதுதான் இப்படிலாம் பேசுறது பாபம் கோயம்புத்தூர் நான் ஏற்கனவே வந்த ஊர் தான் கோயம்புத்தூர்னு கோயம்புத்தூர் புதுசு இல்லை எனக்கு 2000 ரூபா வரேன் ஸோ இப்போ வந்து பாபம் போ எனக்கு சென்னை புது சென்னை புதுசாக உங்களுக்கு ஆமாம் சென்னை புது அனுபவம் பட் கோயம்புத்தூர் இது நம்ம ஊர் தான் கோயம்புத்தூர் ஊர் தான் யார் வந்தாலும் வாங்க ஜாலியாக பேசலாம் ஆனால் இன்னொன்று கோயம்புத்தூரில் வந்து 6 ஆண்டாலும் ஈஸியாக பழகிடுவாங்க அந்த அளவுக்கு அந்த மரியாதை கொடுப்பாங்க ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க ஆமாம் சரி நல்லா ஜாலியாக இருக்கும் இப்படி நாங்கள் வெளியே பார்க்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து நான் லாஸ்ட் டைமாக நான் கோயம்புத்தூர் வர்றதுக்கே காரணமாக இருந்தேன் அவரால் வந்து மீட் பண்ண போகிறேன் ஸோ அவர் கம்பெனி பார்த்தீங்கன்னா அந்த கவசாக்கி சோரன் பக்கத்துலாம் இருந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த ஷிஃப்ட் ஆகிட்டார் ஷிஃப்ட் ஆகி இப்போ கம்பெனியை வந்து டெவலப் ஆகி வேறு லெவலில் போயிட்டுருக்கேன் நினைக்கிறேன் ஸோ அந்த ஒரு முக்கியமான தான் நான் மீட் பண்ண போகிறேன் இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஒரு கம்பெனிக்கு வந்துட்டேன் ஒரு ஃபேக்டரி மாதிரி தான் இது பார்க்குறது இப்போ வேறு லெவலில் மாறிட்டார் இந்த சார் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்குது ஸோ நான் வந்து வெப்சைட் தான் பார்க்குறேன் இதில் வந்து வெப்சைட் அன்னைக்கு பாருங்கள் 2016 ஆம் ஆண்டு மாடல் இதில் விலை வந்து 40000 இந்த ஒரு பைக் கடையில் வந்திருந்தேன் எந்த கடைன்னு சொல்லி தெரியலை சாதாரண வெப்சைட்லாம் பார்த்தீங்கன்னா 55000 ரூபாய் நிற்கிதாமா இது எவ்வளோன்னு சொல்லி தெரியலை பார்ப்போம் நான் தேடி வந்த கடை இது இல்லை பார்ப்போம் உண்மையிலே நான் பார்க்குற பைக் பார்த்தீங்கன்னா வெப்சைட் 2 பை உண்மையிலே திருநங்கையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50000 கிலோமீட்டர் ஓடிச்சா அந்த பைக்கு ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வெப்சைட் 2 பை ஒன்று வாங்கலாமான்னு பார்க்குறேன் கோயம்புத்தூரில் வந்து இந்த ராமநாதபுரத்தை மட்டும் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த பைக் கன்சல்டிங் இருக்குது அதில் நான் வந்து ஒரு நெட்டில் பார்த்துருந்தேன் ஒரு கன்சல்டிங் உண்டு அந்த கன்சல்டிங்கை தான் தேடி போய் கொண்டிருக்கேன் பழைய வாகனங்கள் வாங்க விற்க அணுக்கம் மை ஆட்டோ கன்சல்டிங் வெப்சைட் 250 மட்டும் நிற்கிதுலே மற்ற எல்லா பைக்கும் நிற்கிது நான் பார்த்த மட்டும் ஒரு இந்த பைக் தான் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக பார்த்து வச்சுருக்கேன் சில அவ்வளோ எடுக்கிற சான்ஸ் இருக்குது பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்ட் அந்த இன்டர்செப்டர் சுஸுகி வாங்க சீக்கிரமாக நிதானமாக போகலாம் ஓகேவா அந்த வழக்கம் போல் 2 வீலர் தான் ஹெல்மெட் காரில் போனால் சிம்பிள் வண்டி ஓட்டும்போது ஹெல்ப் பண்ணி பார்த்தீங்க சிங்கிள் ரோடு இருக்கக்கூடிய சமயம் என்ன என்ன ரேடியோ அது 91.91 பை பேர்